நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் பகுதி ஒன்று யோசேப்பின் வீட்டார் பாரோனை சந்தித்து தயவு கேட்டது நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் பனிரெண்டு இரண்டு எகிப்தியர் யோசேப்பினிடம் பஞ்சத்தில் உதவி கேட்டது ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு பதிமூன்று முதல் இருபத்தி ஆறு பகுதி மூன்று அடக்கம் பண்ண ஆணை கேட்டது ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று பகுதி ஒன்று யோசிப்பின் வீட்டார் பாரோனை சந்தித்து அவனிடம் தயவு கேட்டனர் உதவி கேட்டனர் ஆதியாக நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் பனிரெண்டு நடக்கிற நிகழ்ச்சி என்ன யாக்கோவின் குடும்பத்தார் எகிப்திலே வந்து விட்டார்கள் வந்து சில நாட்கள் ஆகிறது அவர்கள் வந்து சில நாட்கள் ஆன பிறகு பார்வோனை சந்திக்க வேண்டும் பார்வோனை சந்திக்கும் பொழுது பார்வோன் என்ன கேட்பார் பார்வனிடத்துல எப்படி பேச வேண்டும் அவர் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை யோசிப்பு தன் சகோதரருக்கு சொல்லி கொடுக்கிறான் பார்வோன் இப்படி இங்க இருப்பாரு இங்கே உட்கார்ந்து இருப்பாரு நீங்க அங்க நிற்பீங்க அவர் கேள்வி கேட்பாரு நீங்க பதில் இப்படி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை யோசிப்பு தன் சகோதரருக்கு சொல்லி கொடுக்குறான் பாருங்க ஒரு காரியத்தில் முக்கியமான ஒரு நபரை சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆயத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேணும் ஆயத்தம் ரொம்ப முக்கியம் பாரோன சந்திக்கணும் அதுக்கு இவ்வளோ ஆயத்தம் தேவையான அதை யோசிப்பு எவ்வளோ நுணுக்கமாக கவனமாக தங்கள் சகோதரரை ஆயத்தப்படுத்துறான் பாருங்கள் அப்போ இந்த ஆயத்தம்ன்றது ஒரு சில நாட்களாக நடந்திருக்கோ அவங்கள சொல்லியிருப்பான் தைரியப்படுத்தியிருப்பான் அவங்க சிந்தைய எகிப்தினுடைய தேசத்துக்கு ஏற்றது போல அவன் எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு போதிச்சு எப்படியெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பான் இந்த இடம் யோசேப்பு தன் சகோதரர்களை முதல்ல வீட்டில் ஆயத்தைப்படுத்துகிறான் அதுக்கப்புறம் யோசேப்பு அவங்கள பாரோனிடத்தில் கொண்டு போகிறான் நீங்கள் நம்பர் ஒன் யோசேப்பின் சகோதரர் பாரோனை சந்தித்தது ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் ஆறு நம்பர் டூ யோசேப்பின் தகப்பன் பாரோனை சந்தித்தது ஆதியாகம் நாற்பத்தி ஏழு ஏழு முதல் பத்து நம்பர் த்ரீ யோசேப்பின் குடும்பத்தார் கோசேனில் குடியேறியது ஆதியாகம் நாற்பத்தி ஏழு பதினொன்று முதல் பனிரெண்டு ஓகே பகுதி இரண்டு எகிப்தியர் பஞ்சத்தில் வந்து உதவி கேட்டது இந்த அதிகாரத்தில் பகுதி இது பதிமூன்றாம் இருபத்தி ஆறாம் வரைக்கும் ஒரு நீண்ட செய்தியை சொல்லுது இப்போ யாக்கோபின் குடும்பம் கோசைன்ல குடியேறி விட்டது அதுக்கப்புறம் எகிப்துல என்ன நடக்குது நான் சொன்ன முதல்ல இந்த அதிகாரத்துக்குள்ள பதினேழு வருஷங்கள் இருக்குதுன்னு சம்பவங்களை வேகமாக சொல்லிட்டு போகுது எகிப்திய ஜனங்கள் வந்தாங்க பஞ்சம் கொடிதா இருக்குது அப்படின்னு தொடங்குது கவனியுங்கள் பதிமூன்றாம் வசனம் பஞ்சம் மிகவும் கொடியதா இருந்தது தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று பதிமூணாம் வசனம் சொல்லுது பஞ்சம் ரொம்ப கொடிதா இருந்துச்சு தேசம் மெளிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தேசத்துல வறட்சி அதிகம் கஷ்டம் அதிகமாயிட்டு பதினாலாம் வசனத்துல இருந்து செய்திகளை சொல்ல ஆரம்பிக்குது கவனிப்போம் தேசத்தில் பஞ்சம் ஏழு வருஷம் இருந்தது இதில் ரெண்டு வருஷம் பஞ்சம் யாக்கோபு எகிப்திற்கு வருவதற்கு முன் தொடங்கியது வந்த பின் ஐந்து வருடங்கள் பஞ்சம் இருந்தது அது நாற்பத்தைந்து ஆறு இந்த ஐந்து வருஷத்தில் ஒவ்வொரு வருடமும் நடந்ததை இந்த பகுதி சொல்லுது இங்க தான் கவனிக்கணும் இத நீங்க சாதாரணமா படிச்சீங்கன்னா இந்த உள் ஆழம் விளங்காது சாதாரணமா படிச்சுட்டா அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் ஆனா இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் போல நிகழ்ச்சிகள் நடக்குது கவனிங்க குறிப்பாக சொல்றேன் பதினாலு யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பாரோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான் எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லோரும் யோசிப்பிடத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் பணம் இல்லை அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள் அதற்கு யோசிப்பு உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள் அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் பதினேழு அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவர்களை யோசிப்பு இடத்தில் கொண்டு வந்தார்கள் குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செலவழிந்து போயிற்று எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல நாங்களும் எங்கள் நிலங்களும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நாங்களும் எங்கள் நிலங்களும் பாரோனுக்கு இருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கோம் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள் அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்ச மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசிப்பு நிலத்தின் நிலங்கள் யாவும் பாரோனுக்காக கொண்டான் இவ்விதமாய் அந்த பூமி பாரோனுடையதாயிற்று மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் போக பண்ணினான் ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை அது பாரோனாலே ஆசாரியருக்கு மானியமாய் கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பாரோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலங்களை விற்கவில்லை இப்போ இந்த ஏழு வருஷத்துல ஐந்து வருஷத்துல நடந்தது என்ன முதல்ல எல்லாரும் பணத்தை கையில வச்சுட்டு வந்து வாங்கினாங்க தானியத்தை வாங்கினாங்க சாப்பிட்டாங்க இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா செலவழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் போய் யோசிப்ப இடத்துல முறையிடுறாங்க பணம் இருந்துச்சு தானியம் வாங்கணும் இப்ப பணமும் இல்லை தானியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியில ஜனங்கள் போய் யோசேப்பினிடம் முறையிடும் போது அந்த முறையிடுதல் ரொம்ப பரிதாபமா இருக்குது அப்போ யோசேப்பு அவர்களிடத்தில் பேசுவது ஏதோ கடினமாக இருப்பது போல நமக்கு தோணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரோ ரொம்ப கடினமாக பேசுறாரோ ஜனங்க பணத்தை கேட்கிறாரு நிலத்தை கேட்கிறாரு ஆடு மாடை கேட்கிறாரு இவர் யோசிப்பு மாறிட்டானோ அப்படின்னு இல்லை யோசேப்பு எகிப்தின் தேசத்துக்காக வேலை செய்யறான் உனக்கு இந்த மாதிரி ஆள் தான் வேணும் இவனை வேலையில வச்சது தேசத்துக்கு நன்மையை கொண்டு வரணும் இவனை பொறுப்புல அமர்த்தியது காரணமே தேசம் நல்லா இருக்கணும் ராஜ்யம் நல்லா இருக்கணும் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இவன்கிட்ட இருக்கிறதுனால பண்ணணும் அப்படின்ற கவர்மெண்ட் சீட்ல உட்காந்துகிட்டு அபிஷியலா பேசுற காரியங்கள் இது பியூர்லி இப்ப அந்த கவர்மெண்ட் ஸ்தானாபதி அதிகாரி ஆக அவன் ராஜ்யத்துக்கு எது நன்மை அதான் யோசிப்பான் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அதைத்தான் செய்யணும் அதைத்தான் இவன் செய்யறான் அவன் மாறிடல ஜனங்களை பயமுறுத்தல இறக்கம் இல்லாதவன் பேசல கொடுமைப்படுத்தல ஜனங்கள்த எல்லாத்தையும் சுரண்டல சரி முதல் வருஷத்துல என்ன நடந்துச்சு நம்பர் ஒன் எகிப்தியர் பஞ்சத்தில் பணம் தந்து தானியத்தை வாங்கினர் ஆதியாக நாற்பத்தி ஏழு பதிமூன்று முதல் பதினைந்து பணத்தை வாங்குறான் இதுல ஒரு ரொம்ப அழகான வார்த்தை யோசேப்பு பணத்தை அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான் ஐயோ பைபிள் என்ன பதிவிடுது பாருங்களேன் இது ஒரு அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க திட்டங்கள் அரசாங்க செயல்பாடுகள் மக்கள் நலன் திட்டங்கள் இவைகளோட சம்பந்தப்பட்டது அதனால இந்த ரெண்டாவது பகுதி எல்லாமே கவர்மெண்ட் oriented இஷ்யூஸ் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது யோசேப்பு அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் பாரோன் அரண்மனையில கொண்டு போய் சேர்த்தான் அவன் வழியில சுடவே இல்லை எவ்வளோ அமைச்சருங்க மக்கள் கிட்ட இருந்து போற பணத்தை சுருட்டிடுறாங்க அரசாங்கம் இடம் இருக்கிற பணத்தை ஜனங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இதுக்குள்ளவே சுருட்டிடுறாங்க திருடுறாங்க திருடுறாங்க யோசிப்பு எல்லா பணத்தையும் வாங்கி கொண்டு போய் அரண்மனையில சேர்த்தான் என்ன நம்பிக்கை இருக்கும் எவ்வளவு பணம் இருக்கும் பாரோன் அவனை எவ்வளவு நம்பி இருக்கிறாரு சுத்த தங்கம் பண ஆசை இல்லாத தங்கம் அவ்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்தான் இந்த மாதிரி ஒரு ஆள் பார்வனுக்கு முழுசு சுத்தினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு சுத்த தங்கும் எவ்வளவு சேர்ந்தாலும் யோசிப்பு எடுக்கல யோசிப்பு அத தனக்குன்னு எடுத்து வச்சுக்கல அவங்க பிரதர்ஸ் இருக்கிறாங்களே இந்த எடுத்துட்டு போய்க பெட்டி பெட்டியா கொடுத்து அனுப்பி இருக்கலாம் கொடுக்கல பாரோன் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான் இந்த இடத்துல தான் யோசேப்புக்கு எழுந்து நின்று எல்லாரும் மாலை போடணும் ஏன்னா அவன் உண்மைகளின் பிரதிநிதி உண்மைகளின் பிரதிநிதி அப்படி நிக்கிறான் என்ன நம்பியும் கொடுக்கலாம் முதல் இந்த ஐந்து வருஷம் கடினமான பஞ்சம் தொடங்கிடுச்சு பணம் வச்சிருந்தாங்க பணத்தினால தானியம் வாங்கிட்டாங்க பணம் செலவழிஞ்சு போச்சு நம்பர் டூ எகிப்தியர் வந்து சொன்ன பிறகு யோசேப்பு சொல்றான் உங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வாங்க அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தானியம் கொடுப்பேன் ஆதி ஆகும் நாற்பத்தி ஏழு பதினாறு முதல் பதினெட்டு இந்த இடத்துல இந்த ஆடு மாடுகளை எல்லாம் பாரோனுடையதாக்கினான் நாற்பத்தி ஏழு பதினெட்டு வாசிங்க அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பு இடத்தில் கொண்டு வந்தார்கள் யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செலவழிந்து போயிற்று எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை ஆண்டவனை சேர்ந்தது சேர்ந்தது நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் தொழில் என்ன யோசேப்பு குடும்பம் யாக்கோபு குடும்பம் மந்தம் குடும்பம் இப்ப இங்க அவங்க எப்படினா எகிப்தியருடைய மந்தைகளை அவங்க வீட்டாருக்கு தள்ளி விட்டுருக்கலாம் தள்ளி விட்டுருக்கலாம் ஈஸி உங்களுக்கு இருக்குது இல்ல இதோ கொஞ்சம் இருக்குது இந்த ஒரு நூறு ஆயிரம் இந்த ஒரு ரெண்டாயிரம் ஆடுகளை அங்க சேருங்க இவங்க கிட்ட ஒரு ஆயிரம் சேருங்க அவங்க ஒரு ஆயிரம் சேருங்க தூர தூரம் கழிப்பா ஆனால் யோசேப்பு ஆடு மாடுகளை பாரோனுடையதா ஆக்கினானா பொருள்ல கூட பாருங்க அவன் எவ்வளோ ஒரு உண்மையா அவன் குடும்பத்துக்கு எதுவும் செய்யல அப்பவும் பாரோனுக்கு உண்மையா இருக்கிறான் பணத்தில் பொருள்ல சரி நம்பர் த்ரீ எகிப்தியர் வயல் நிலங்களை தந்து தானியம் வாங்கியது மூணாவது காரியம் இப்போ அவங்க மிருக ஜீவனங்கள்லாம் தீர்ந்து போச்சு அதுவும் அவங்களிடத்துல இல்லை தானியம் வாங்கணும் இப்போ அதனால மூணாவது சொல்றான் யோசேப்பு உங்கள் வயல் நிலங்கள் இருக்குது இல்லை அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறான் அவங்க எல்லாரும் வயல் நிலங்களை கொடுக்குறாங்க தானியத்தை வாங்குறாங்க யோசித்து பாருங்களேன் இப்போ பாருங்க எல்லாரும் வயல் நிலங்களை கொடுத்துட்ட பிறகு அவங்களிடம் சொந்தமாக நிலம் இல்லை நிலம் இல்லையா இப்போ அவங்க வித்துட்ட பிறகு அங்க யாரும் வேலை செய்யக்கூடாது அவங்க வீட்டு ஆகையினால எல்லாரையும் குடிப்பெயரும்படி செய்யறான் அப்படிதான் சொல்லுது வாசிங்க நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்னு மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக குடிமாறி ஏன் பண்ண இருபதாம் வசனம் அப்படியே எகிப்திய தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசிப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் கொண்டு போய் பார்வனு கிட்ட சேர்த்தான் எல்லாத்தையும் வாங்குறான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறான் எங்குமே அவன் எடுத்துக்கல அப்போ தேசம் முழுசும் பார்வனுடையதான் ஆயிடுச்சு பூமி முழுவதும் கவனிச்சிங்களா அந்த பூமி இவ்விதமாய் அந்த பூமி பார்வனுடையதாயிற்று எல்லா லேண்டையும் வித்துடுறோம் அப்படின்னு வைங்களேன் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு ஆனா யோசிப்பு என்ன பண்றா ஓகே லேண்ட் எல்லாம் பார்வனுது நீங்க எல்லாம் இடம் மாறி குடி போகலாம் உங்களுக்கு வசதியா நீங்க இடம் மாறி குடி போய் அந்த லேண்டில் வேலை செய்யலாம் அந்த லேண்ட்ல வேலை செஞ்சு நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் ஒரு தேசம் தேசத்தின் குடிகளை கரிசனையோட கவனிக்க வேண்டியதா இருக்கணும் தேசத்தின் குடிகளை கரிசனையோட கவனிக்க வேண்டியதா இருக்கணும் இந்த இடத்துல ஜனங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எந்த ஜனமும் சொல்லலை நாங்கள் செத்தே போயிட்டோம் ஒன்னால யாரும் சாகல சூசைட் பண்ணிக்கல யாரும் போய் போராடல எல்லாம் பார்வனிடம் முறையிடுறாங்க முறையிட்டதும் இடத்துல முறையிடுறாங்க முறையிட்டதும் செவி கொடுக்கிறான் அதுக்கப்புறம் லேண்ட கவர்மெண்ட் எடுத்துக்குது இப்ப மக்கள் எல்லா இடத்திலும் பயணிக்கக்கூடிய வசதி ஆயிடுச்சு எல்லாரும் எல்லா பகுதிக்கும் பயணிச்சு அரசாங்கத்துக்கு வேலை செய்யலாம் அப்படி ஒரு சூழல்ல யோசி எப்போ உண்டாக்குனா யோசித்து பாருங்க இன்னைக்கு அந்த மாதிரி பயணிக்க முடியாது ஏன் தேசம் பிளவுபடுது தேசம் ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்களுக்கு மட்டும்னு நினைக்குது யாரும் போக முடியாது இங்கிருந்து அங்க போனாது அவங்க ஊரு அங்க ஊர்ல தண்ணி வந்தா இவங்களுக்கு கிடைக்காது அதனால ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க தண்ணிக்காக போராடுறாங்க இது அவங்க ஏரியா இது அவங்க மொழி இது அவங்க எல்லை இது அவங்க நிலம் இது அவங்க ஜாதி இது அவங்க கட்சி இது அவங்க ஆட்சி எல்லாருமே பிரிஞ்சு 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 இருக்குது இப்படிப்பட்ட தேசம் வளராது உன் தேசத்துல உனக்கு இருக்குமானா உன் தேச நீ உரிமை அந்த தேசத்தின் குடிமகனுக்கு இருக்கணும் அதை அரசாங்கம் நிர்ணயிக்கணும் அப்படிப்பட்ட வசதியையும் உரிமையும் தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்கணும் தேசத்தின் குடிகள் அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கணும் ஏன் அமெரிக்கா செழிக்குது ஏன் சீனா செழிக்குதுன்னா அந்த ஊர்ல கிழக்கு முதல் மேற்கு வர ஒரு குடிமகன் பயணிக்கலாம் அந்த முழு தேசம் இங்க அப்படி இல்லை தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க மணலுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க மழை தண்ணிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க பயிருக்கும் நிலத்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க மொழிக்கு சண்டை போடுறாங்க ஒருவர் எல்லையில ஒருவர் வந்தா அடிக்கிறாங்க பஸ் எரிக்கிறாங்க ராணுவத்தை அனுப்புறாங்க ஆராதனையின் தேசம் ஆனால் எகிப்தின் ஆட்சி முறை இருக்குது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி நான் அதான் முதல்ல சொன்னேன் தேசம் முதல்ல மக்கள் இரண்டாவது மூணாவது தான் மதம் இந்த ஆர்டர் மாறக்கூடாது அப்படின்னு ஆனா இப்ப இந்த ஆர்டர் மாறி இருக்குது அதனாலதான் பிரச்சனை மதம் முதல்ல வருது அதனாலதான் பிரச்சனை தேசம் இரண்டாவது வருது அதான் பிரச்சனை மக்கள் மூணாவதா கடைசியா தள்ளப்படுறாங்க அதனால தான் மக்கள் பிரச்சனை ஓகே வைக்கிறப்ப வாங்கிறப்ப இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது ஆசாரியர்கள் நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை அது பார் ஆசாரியர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினால் பாரோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலங்களை விற்கவில்லை ஏன் ரிலீஜியஸ் மேட்டர்ல யோசேப்பு கை வைக்கல ரிலிஜியஸ் இருந்துச்சு எல்லாரும் நிலங்களை விற்றப்ப ஆசாரியர்கள் நிலங்களை விற்க அவன் சொல்லல ஏன்னா சப்சிடி கொடுக்கப்பட்டு அந்த ஆசாரியர்கள் எல்லாம் விக்ரக ஆராதனையின் பூஜாரிகள் ஆசாரியர்கள் அந்த தேசத்தில் இயற்கை தெய்வங்கள் இருந்துச்சு பெண் தெய்வங்கள் இருந்துச்சு சூரியன் தெய்வமாக ரா என்ற ஒரு தெய்வம் இருந்துச்சு அந்த ராவின் மறு உருவமாக பார்வன் பார்க்கப்பட்டான் அப்படி அங்க தெய்வங்கள் எல்லாம் வழிபட்ட மக்களுக்கு பூஜாரிகள் இருந்தாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துச்சு நிலங்களை யோசேப்பு அவங்க லேண்ட்லயோ அவங்க மானியத்திலேயோ கை வைக்கல எனக்கு அன்பானவர்களே இந்த தேசத்துல மத கலவரம் வளருமானால் தேசம் வளராது வளராது மதத்திலேயே குழப்பத்தை உண்டாக்குற மதங்கள் இருக்குமானா தேசம் வளராது யோசேப்பு நல்ல நிர்வாகி அவன் தேவன் மேல வைராக்கியம் கொண்டவனா இருக்கிறான் ஆனால் மற்ற மதத்தினர் மேல கரிசனை உள்ளவனாகவும் கவனிப்பு உள்ளவனாகவும் இருக்கிறான் ஆசாரிய நலங்களை கை வைக்கல இன்னைக்கு இந்த அரசாங்கம் அப்படி சொல்ல முடியுமான் சொல்ல முடியாது அதனாலதான் தேசம் வளரல ஆர்டர் மாதிரி இருக்குது ப்ராப்பர் ஆர்டர் இல்லை ஒரு தேசத்துக்கு குடிமக்கள் தான் முக்கியம் மக்கள் நலம் தான் முக்கியம் மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் மக்களுடைய பசி அதுதான் முக்கியம் மக்களுடைய பாதுகாப்பு உணவு பசி தேவை அவைகளுக்கு அவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கணும் அதான் முக்கியம் மதம் எல்லாம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பட்சம் யோசேப்பு சிறந்த நிர்வாகி அவங்க நிலங்களை வாங்கல கை வைக்கல கொடுத்துருங்கன்னு சொல்லலை சப்சடியை நிறுத்தலை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை பார்வன் கொடுத்தது அவங்கள அப்படியே விட்டுட்டான் அதனால அங்க போராட்டமோ சிக்கலோ கலவரமோ மத கலவரமோ மக்களுக்குள்ள பிரிவினையோ இல்லவே இல்லை இல்லை தைரியமா சிலதை பேசறதுக்கு ஆள் இல்லை எல்லா அரசியல் கட்சி தான் பேசிட்டு இருக்கிறாங்க நாம கூட சில நேரங்கள்ல தைரியமா பேச வேண்டியது இருக்குது ரொம்ப அமைதியா இருந்தா ரொம்ப கோலைங்க பேதைங்க ஒண்ணுமில்லாதவங்க நினைக்கிறாங்க நம்ம என்னவோ மதம் மாற்றுற மாதிரியும் நம்ம என்னவோ ஜனங்களை எல்லாம் மாத்தி கெடுத்துற மாதிரியும் பாவிகள் மாதிரியும் ஜனங்களை தப்பு செய்யற மாதிரியும் உலகத்திலேயே ஜனங்களை திருத்தக்கூடிய ஒரே போதனையும் வல்லமையும் கொண்ட ஜனம் இயேசுவின் ஜனங்கள் மட்டும்தான் வேற யாரும் சொல்ல முடியாது வேற யாருக்கும் இந்த போதனை யாரும் செய்யல யாரும் இப்படி செய்யல திருடாத குடிக்காத பொய் சொல்லாத நீதியை போதிக்கிற மதம் நீதியை போதிக்கிற மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் இதை தடுத்தா பாவிகள் பெருகுவாங்க தேசத்தில் அமைதி இருக்காது அநீதிகள் பெருகுவாங்க தேசத்துல அமைதி இருக்காது சுபிச்சம் இருக்காது தேசத்தின் சாபத்தை கூட்டிக் கொள்ள கூடாது ஓ தேசத்துல ஜனங்கள் தான் முக்கியம் நம்பர் போர் எகிப்தியருக்கு விதைகளை தந்து விளைச்சலை உண்டாக்குறான் நம்பர் போர் ஆதியாகும் நாற்பத்தி ஏழு இருபத்தி மூன்று பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன் இதோ உங்களுக்கு விதை தானியம் நிலத்தில் விதையுங்கள் விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதா இருக்கட்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றி நீர் எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளா இருக்கிறோம் என்றார் பாருங்க ஜனங்க எப்படி ரிப்ளை பண்றாங்க ஜனங்க யாரும் கொந்தளிக்கல என்னடா இருந்தாலும் நம்ம இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டானேன்னு ஜனங்க யாரும் இல்லை எங்க பிராணனை காப்பாத்தனீங்க நீங்க அப்படின்றாங்க இதுல இருந்து தெரியுது யோசேப்பு இதையெல்லாம் கேட்டதுனால ஜனங்க கோபப்படல ஏன்னா ஜனங்களுடைய முழு தேவைகளும் யோசேப்பின் அரசாங்கம் சந்திக்குது எங்க பிராணனை காப்பாத்திட்டீங்களே எப்பவுமே உங்களுக்கு அடிமைங்க அடிமை போல உங்களுக்கு வேலை செய்வோம் நாங்க இந்த அரசாங்கத்தை அப்படி நேசிக்கிறோம் அப்படி சொன்னாங்க சரி வித நிலத்தை கொடுத்தான் அப்படின்னு இருக்குது இல்ல பஞ்சமாச்ச எப்படி விளையும் அதாவது பஞ்சம் முடிகிற வருஷம் இப்போ ஏழு வருஷம் பஞ்சம்னு படிச்சோமே சொல்லப்பட்டது இப்போ விதைய கொடுக்கறான்னா ஓகே பஞ்சம் முடிஞ்சு போது கையில விதைய வாங்குங்க இனிமே நீங்க விதைங்க விதைச்சிட்டு அறுவடை செஞ்சு இருந்து ஐந்தில் ஒரு பங்க அரசாங்கத்துக்கு கொடுங்க இந்த விதைய கொடுக்கிற நிகழ்ச்சி தான் பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்றதுக்கு அடையாளம் வேதத்தை இப்படிதான் யோசித்து யோசித்து படிக்கணும் அதனுடைய மறு கோணத்துல இருந்து படிக்கணும் அதனுடைய நேர் முகத்துல இருந்து படிக்கணும் பின்னால இருந்து படிக்கணும் உள்ள இருந்து படிக்கணும் கூடவே இருந்து நடந்து படிக்கணும் அந்த நிகழ்ச்சிக்குள்ள இருந்தாதான் அந்த செய்தி விளங்கும் இப்போ பஞ்சம் போது விதைய வாங்கிட்டாங்க விதைக்க கூடிய சூழல் வந்துட்டு விதைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது

ஐந்தில் ஒரு பங்க வாங்கினாங்க அப்படின்னு பாருங்க அதாவது விதைய கொடுத்தாச்சு பஞ்சம் முடிஞ்சிருச்சு இப்ப விளைச்சல் வந்த பிறகு பலனில் எடுத்துக்கணும் ஒரு பங்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் பலனா வரியா இன்றைய கணக்குப்படி நூற்றுல டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் மாதிரி கொடுக்கணும் எல்லா நாட்டில் இருந்த டாக்ஸை விட குறைவான டாக்ஸ் அந்த காலகட்டத்தில் எகிப்து சுற்றி இருந்த நாடுகளில் முப்பத்தி மூணு பர்சன்ட் வரி விதிச்சாங்க எல்லாத்துக்கும் வரி எல்லாத்துக்கும் வரி எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க ஜனங்கள் மேல வரி 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 வரின்னு எல்லாத்துலயும் வரி வரின்னு வாங்குனதுனால ஜனங்களும் சோர்ந்துடுறாங்க

போ ஜனங்கள் மேல கரிசன உள்ளவனா இருக்க போய்தான் வரிகளை கூட அதிகமா அவங்களுக்கு விதிக்கல கருணை உள்ள தலைவன் பாரோனும் யோசிப்போம் அதனாலதான் ஜனங்க வாழ்நாளெல்லாம் உங்க அரசாங்கத்துக்கு நாங்க சேவை செய்யறோங்க வாழ்நாளெல்லாம் நாங்க உங்களுக்காகவே நிக்கிறோம் அப்படின்னாங்க அப்போ இந்த ஐந்து ஐந்து குறிப்புகள் பஞ்சம் முடியுது வாழ்க்கையின் சாவதற்கு முன்பு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கடைசி விருப்பத்தை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிறாரு